Question number 10. A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of ₹60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? So, ஒருத்தர் ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாயின் பண்ணுறாரு. அவரோட ஸ்டார்டிங் சேலரி வந்து 60,000 அண்ட் அக்ரி டு இன்க்ரீஸ் இஸ் சேலரி 5% ஆனுவலி. ஸோ ஒரு வருஷத்துக்கு 5% அவரோட சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வாட் வில் பி இஸ் சேலரி ஆஃப்டர் 5 years? ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட சேலரி என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன், கிவன் இனிஷியல் சேலரி இஸ் ஈக்குவல் டு ₹60,000, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 5%. ஸோ சேலரி இன்க்ரிமெண்ட் அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர். ஸோ ஒரு இயருக்கு 5% இன்க்ரிமெண்ட் அப்படின்னா 60,000 × 5/100 விச் இஸ் ஈக்குவல் டு 3,000. ஸோ 1 இயருக்கு அவருக்கு 3,000 இன்க்ரிமெண்ட் ஆகுது. So continuing in this way, we want to find the total salary after 5 years. So this is a formula. A is equal to principal amount P into 1 plus R by 100 the whole power N. N is the number of years, R is the percentage, P is the principal amount. So 60,000 into 1 plus 5 by 100 the whole power 5. R is 5%, N is 5 years. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், 100 + 5 / 100. ஸோ 105/100 விச் இஸ் ஈக்குவல் டு 60,000 × 1.05 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 1.05 ஸ்கொயர் பண்ணணும், நம்மளோட ஆன்சர் 1.2762. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், நம்மளுக்கு ₹76,600 கிடைக்குது. ஸோ த டோட்டல் சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ₹76,600. கொஸ்டின் நம்பர் 11. Sivamani is attending an interview for a job and the company gave 2 offers to him. So offer A, ₹20,000 to start with, followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years. ஸோ சிவமணின்றவர் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப்பில் செலக்ட் ஆகிறாரு. அவரோட ஃபஸ்ட் ஆஃபர் வந்து ₹20,000 சேலரி, தென் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 6% ஃபார் த ஃபஸ்ட் 5 இயர்ஸ். செகண்ட் ஆஃபர் என்னென்னா ₹22,000 டு ஸ்டார்ட் வித் த ஃபாலோட் கேரண்டீட் ஆனுவல் இன்க்ரீஸ் 3% ஃபார் த ஃபஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ செகண்ட் ஆஃபர் வந்து 22,000 சேலரி, தென் 3% இன்க்ரிமெண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். தோ வாட் இஸ் த சேலரி இன் த 4th இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆஃபர்ஸ் ஏஎன்பி? ஸோ அவங்க கொடுத்த ஆஃபர் படி அவங்க 4th இயரோட சேல்ரி என்னவாக இருக்கும்ன்றத ஃபைன் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி தான், சேம் மெத்தட். ஃபஸ்ட் ஆஃபர், ஆஃபர் ஏ, பி இஸ் ஈக்குவல் டு 20,000, ஆர் இஸ் ஈக்குவல் டு 6%, என் இஸ் ஈக்குவல் டு 3 இன் த 4th இயர். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R/100 த ஹோல் க்யூப் இஸ் அ ஃபார்முலா. ஸோ பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 20,000 × 1 + R வேல்யூ 6%. ஸோ 6/100 த ஹோல் க்யூப் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், 1 × 100 + 6 = 106/100 த ஹோல் க்யூப். ஸோ இது வந்து 1.06 த ஹோல் க்யூப். ஸோ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளோட ஆன்சர் 23,820. ஸோ இது வந்து ஆஃபர் ஏ. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம ஆஃபர் பியோட அமௌண்ட் ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆஃபர் பி, பி இஸ் ஈக்குவல் டு 22,000, ஆர் இஸ் ஈக்குவல் டு 3%, என் இஸ் ஈக்குவல் டு 3 இன் த 4th இயர். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R/100 த ஹோல் க்யூப். ஸோ பியோட வேல்யூ 22,000 × 1 + R வேல்யூ 3/100 த ஹோல் க்யூப். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், 100 + 3 இஸ் 103/100 த ஹோல் க்யூப். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1.03 த ஹோல் க்யூப். ஸோ இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹24,040. ஸோ ஆஃபர் பி வந்து ₹24,040 அண்ட் ஆஃபர் ஏவோட வேல்யூ அமௌண்ட் 23,820. லாஸ்ட் குவெஸ்டின் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ், 12th சம். இஃப் ஏ கமா பி கமா சி ஆர் த 3 consecutive டேர்ம்ஸ் ஆஃப் அன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அண்ட் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஆர் த 3 consecutive டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், தென் ப்ரூவ் தட் எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இசட் பவர் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஏபிசி வந்து 3 consecutive டேர்ம்ஸ் ஆஃப் அன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், எக்ஸ் ஒய் இசட் வந்து கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். நம்ம இந்த வேல்யூ சால்வ் பண்ணணும்.
then solution a comma b comma c are the consecutive terms of an arithmetic progression. So arithmetic progression oda consecutive terms a comma a plus d comma a plus 2d. Adhe madri x y z are the consecutive terms of a geometric progression. So adu vandu x xr comma xr square etc nu ezhudalam. So namba enna prove pananonna x power b minus c into y power c minus a into z power a minus b is equal to 1. Idha namba prove pananum. Next left hand side நம்ம as it is எடுத்து எழுதியிருக்கோம். So x power b minus c into y power c minus a into z power a minus b which is equal to x as it is அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே a b c யோட வேல்யூ தான் நம்மளோட அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஸோ a இஸ் ஈக்குவல் டு a, b இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் d, c இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் 2d. ஸோ இந்த வேல்யூவை பவர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு x பவர் பியோட வேல்யூ ஏ ப்ளஸ் டி மைனஸ் சியோட வேல்யூ ஏ ப்ளஸ் டூ டி இன்ட்டு y பவர் சியோட வேல்யூ ஏ ப்ளஸ் டூ டி மைனஸ் ஏவோட வேல்யூ ஏ, தென் z பவர் ஏவோட வேல்யூ ஏ மைனஸ் பியோட வேல்யூ ஏ ப்ளஸ் டி. ஸோ இப்போ பவரில் நெகட்டிவ் சைனை உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் டூ டி இன்ட்டு y பவர் ஏ ப்ளஸ் டூ டி மைனஸ் ஏ இன்ட்டு இஸ் அட் பவர் ஏ மைனஸ் ஏ மைனஸ் டி. ஸோ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கெட்ஸ் கேன்சல், இங்கேயும் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் டின்னு வரும். பிகாஸ் ப்ளஸ் டி மைனஸ் டூ டி இஸ் மைனஸ் டி இன்ட்டு ஒய் பவர் டூ டி இன்ட்டு இஸ் அட் பவர் மைனஸ் டி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சப்ஸ்ட் பண்ண போகிறோன்னா எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக கொஷினில் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எடுத்துருக்கோம் இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ், ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ஆர், தென் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் வி ஆர் சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் வி ஆர் சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் ஆர், தென் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் வி ஆர் சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ பவரை ஸ்பிளிட் பண்ணுறோம், எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்ட்டு எக்ஸ் பவர் டூ டி இன்ட்டு ஆர் பவர் டூ டி இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் டூ டி. ஸோ இப்போ பேஸ் சேம் ஆச்சுன்னா நம்ம பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே எக்ஸு ஆர் ரெண்டு பேஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு எல்லாத்தையும் தனியாக அதோடய பவர்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம், மைனஸ் டி ப்ளஸ் டூ டி மைனஸ் டி, தென் ஆர் ப்ளஸ் டூ டி மைனஸ் டூ டி. ஸோ இப்போ இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஜீரோ, அதே மாதிரி இது மைனஸ் டி மைனஸ் டி மைனஸ் டூ டி ப்ளஸ் டூ டி அதோட வேல்யூ ஜீரோ. ஸோ எனி திங் பவர் ஜீரோ இஸ் ஒன், திஸ் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இது தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு.